இங்கடா ஃபங்க்ஷன் போல. மச்சி மச்சி என்ன மச்சி, கடைசியா அவங்க வீட்லயும் ஒரு கல்யாணம் வந்துச்சு. இரு மச்சி, நான் போயிட்டு என் ஆளை போயிட்டு நைஸா பாத்துட்டு வந்துடுறேன்னா. ஓகேவா மச்சி? இருடா மச்சான், இறா உன்ட்ட அப்புறம் பேசுறேன்டா. என் ஆளை பார்த்து 3 மாசம் ஆகுதுரா, நான் போயிட்டு என் செல்லத்தை பாத்துட்டு வந்துடுறா. இறா டேய், முதல்ல யாருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியுமா? உங்க அண்ணன் தானேடா. என் அண்ணன் தான் சாமியாரா வந்துட்டு சுத்திட்டு இருக்கானே, அவனுக்கெல்லாம் அவ்வளோ மச்சான். அப்புறம் யாருக்கு? எப்படி அவன்கிட்ட சொல்லுவேன்? உன் ஆளுக்கு தான் மச்சான் ஆச்சு. என் ஆளுக்கா? இதுக்கே இப்படி ஷாக்கா பிரே, இன்னொன்னு சொன்னா இன்னும் ஷாக்காக. என்னதுடா உன் ஆள் யார் தம்மா கல்யாணம் பண்ணிக்க போறா? யாருடா? நம்ம தெருவில் அகாடி மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பானே. யாரா? அந்த பிரவீன் ஒருத்தர் இருப்பானே, அவனா? அவனே தான். டேய், எனக்கு கிடைக்கல கூட பரவாயில்லடா, அந்த அக்காடி பூஜி பிரவீனுக்கெல்லாம் கிடைக்கவே கூடாதுரா. நான் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு. டேய், எல்லாத்துக்கும் அவசரப்படாதரா. ஏன்னா கல்யாணம் நடக்கல, இதுதான் போய் நிறுத்திடறேன்டா கல்யாணத்தை. கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆயிடுச்சுடா. கல்யாணமும் வந்துச்சா? நான் போறேன்டா. மச்சி எங்கடா போற? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, பாருக்கு போறேன்டா. மச்சி நானும் வரேன் மச்சி.